நியூசிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டி20 மேட்ச் இன்னைக்கு நடந்துட்டு வருது. இந்த மேட்ச்ல விராட் கோலிக்கு பதிலா ரோஹித் சர்மா கேப்டன் பதவியை வகிக்கிறாரு. டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. சஞ்சீவ் சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைய மேட்ச்ல சஞ்சீவ் சாம்சன் ஓப்பனிங் இறங்கினாரு. கேஎல் ராகுல் மற்றும் சஞ்சீவ் சாம்சன் தான் ஓப்பனிங் இறங்கினாங்க. ஆனா சஞ்சீவ் சாம்சன் இன்னைக்கு நம்மளை ஏமாத்திட்டாரு. 5 பந்துகள்ல 2 ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. 1 டவுன் இறங்கின ரோஹித் சர்மா வழக்கம் போல செட்டிலாக கொஞ்சம் லேட் பண்ணாரு. 20 பந்துகள்ல 18 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு. அடுத்த 20 பந்துகள்ல 43 ரன்கள் அடிச்சாரு ரோஹித் சர்மா. அதுல 3 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்களும் அடங்கும். கடைசியா ரோஹித் சர்மா 41 பந்துகள்ல 60 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இனிமேட்டு தான் ரோஹித்தோட அதிரடி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு காலில் சின்ன இன்ஜுரி ஆயிருச்சு. அதனால அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வெளியே போயிட்டாரு. இந்திய அணியை பொறுத்தவரையிலும் கேஎல் ராகுல் 45 ரன்களும் சஞ்சீவ் சாம்சன் 2 ரன்களும் ரோஹித் சர்மா 60 ரன்களும் ஸ்ரேயஸ் ஐயர் 33 ரன்களும் சிவம் டுபே 5 ரன்களும் மணீஷ் பாண்டே 11 ரன்களும் அடித்து 163 ரன்கள் அடிச்சிருக்காங்க இந்திய அணி. 3 விக்கெட் மட்டும் இழந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா நியூசிலாந்தோட பந்து வீச்சு 17, 18, 19 ஓவர்கள் செம்மையாவே போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி கிரிக்கெட் சம்பந்தமான அனைத்து அப்டேட்டுக்கும் ஒன் இண்டியா தமிழ்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க.